நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இயேசப்பா எங்களுக்கு ரொம்ப பயமிருக்கு, பெரியார் எங்களுக்கு இந்த உத்தமாய் பயப்பட வேண்டாம் விசுவாசிகளே, புயல் நடுவே புனிதர்கள் பாதையாய் பாலமாய். புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளை. ஜனவரி 29, புனித அப்போலோனாரஸ் கிளாடியஸ். இன்றைய புனிதர் அறிவோம். தப்பறை கொள்கைகள் பரவிய காலகட்டத்தில் அவற்றை தடுத்து நிறுத்தும் பொருட்டு இன்றைய புனிதர் ஒரு மாபெரும் கேடயமாக, கருவியாக அவர் திகழ்ந்தார். தனது நாவையும் பேனாவையும் ஒரு மாபெரும் கருவியாக அவர் பயன்படுத்தினார். நாவை பயன்படுத்தி பேசினார், பேனாவை பயன்படுத்தி அவர் எழுதினார். தப்பறை கொள்கைகள் தவிடுபடியானது. இன்றைய புனிதரிடம் இதுபோன்று கற்பதற்கு பற்பல விஷயங்கள் இருக்கிறது. வாருங்கள், இன்றைய புனிதரிடமிருந்து கற்போம், கடைபிடிப்போம், புனிதர்களின் பாதையில் வழி நடப்போம். இவர் எழுதிய 2 புத்தகங்கள் வரலாற்று சிறப்புமிக்கவை. சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பது போன்று தப்பறை கொள்கையை நேருக்கு நேர் சந்திப்பார். இவருடைய ஜபத்தை தொடர்ந்து அரசர் போரில் வெற்றி பெற்றார். புனிதரிடம் கொடுத்த வாக்கை அரசர் காப்பாற்ற தவறினார். கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து வேத சாட்சியாக கொல்லப்பட்டார்கள். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. ஆயுதம். துருக்கி நாட்டில் பிரகியாவில் 10 ஆண்டுகள் ஆயராக இருந்தார். மிக சிறந்த மறையுரையாளர், எழுத்தாளர். தன்னுடைய நாவையும் பேனாவையும் திருச்சபையை காக்கும் கேடயமாக பயன்படுத்தினார். 2. பேச்சாற்றல். தப்பறை கொள்கையை தவிடு பொடியாக்குவதில் மிகவும் வல்லவர். மாற்று கருத்துக்களை கொண்டோரை, உண்மைக்கு எதிரான போதனைகளை பரப்புவோரை நேருக்கு நேர் சந்தித்தார், வாதிடுவார். தனது கருத்துக்களை சரமரியாக வெளிப்படுத்துவார். இவரது வாதத்திற்கு முன்பாக எதிரிகள் மண்டியிடுவர். 3. அழகையின் மைந்தன். தப்பறை கொள்கைகளை குறித்து சொல்லும்போது அவை இறைவனிடமிருந்து வருபவை அல்ல, மாறாக தீயவனிடமிருந்தும் அழகையிடமிருந்தும் வருகின்றது என்பாராம். 4. எழுத்தாற்றல். தன்னுடைய எழுத்து பணி மூலமாகவும் திருச்சபையின் போதனைகளை, விசுவாச கோட்பாக்களை எடுத்துரைத்தார். யூதர்களுக்கு எதிராக 2 புத்தகங்களும், வேற்றினத்தாருக்கு எதிராக 5 புத்தகங்களும், உண்மை பற்றி 2 புத்தகங்களும் எழுதினார். 5. வலிமையான ஜபம். அரசருக்கு ஜப உதவி தேவைப்பட்டபோது அதை கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினார். பேரரசர் மார்க்கூஸ் தன் போரில் வெற்றி பெற ஜெபிக்க வேண்டும் என்று நம் புனிதரை கேட்டபொழுது, கிறிஸ்தவர்களுக்கு யாதிரும் தீங்கும் நீரிடாமல் காத்தால் ஜெபிக்கிறேன் என்று வாக்கு தந்தார். ஜெபித்தார், வெற்றி கண்டார். 6. துரோகம். ஏற்கனவே இருந்த மறைக்கழக சட்டங்களை மன்னன் மாற்றவில்லை. பாரவோன் மன்னன் போன்று காரியம் முடிந்ததும் தனது மனதை மாற்றிக்கொண்டான். எனவே தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் வதைக்கப்பட்டனர், கொலை செய்யப்பட்டனர். அந்த வேத கலாப்பனையில் நமது புனிதர் மறைசாட்சியானார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். கிறிஸ்தவம் தாக்கப்படும் போதும் குறைவாக மதிப்பிடப்படும் போதும் வேடிக்கை பார்ப்பதை தவிர்ப்போம். 2. தவறான போதனைகளை எதிர்த்து சமூக வலைதளங்களில் நம் கருத்துக்களை எடுத்துரைப்போம். 3. கிறிஸ்தவர்கள் தீவிரவாத அமைப்புகளால் தாக்கப்படாமல் இருக்க ஜெபிப்போம். 4. கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருப்பவர்களோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டாம்.